Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நிஹா ஆயில். ஒருத்தர் வந்து இந்த சித்தால வந்து நிறைய பேரை காப்பாத்திட்டு இருக்காரு. அவரை முத முதல்ல கொண்டு வந்தது பாலிமர் தான். டைரக்டர் விக்ரமன் சார்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நம்பர் வாங்கினது. பூஜா தூக்குறதுக்கு ஒரு 5 வருஷம் இப்போ வேற வழி இல்லைல்ல. அவங்க கிட்ட பூஜா தூக்குறதா ஏதாவது சேனலை கட் பண்ண மாட்டாங்க. எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிப்போர்டர் கிட்ட வந்து சோர்ஸ் வராம பிரேக்கிங் அடிக்க மாட்டாங்க. மற்ற சேனலை பார்த்து அந்த தந்தியில போட்டான் இதில் போட்டான் நம்ம போட்டலாம் அப்படின்னு அது 100% கிடையவே கிடையாது. டிஎம்கே பிரமுகர் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுக்கு வந்து அசிங்கமாக ஆபாச மெசேஜ்லாம் அமைச்சாரு சொல்லிட்டு அதே நாங்கள் திமுக என்ன ஒன்றியத்தில் இருக்காரு அவர் பேரோடு சொல்லிட்டு போட்டோம். அதே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்பா பாலிமர் தான்ப்பா ஜில்லா பேரோடு போடுறான் அப்படி. எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நியூட்ரலாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது பிஜேபிக்கு சப்போர்ட்டான சேனல் அப்படின்னு. அப்போது நானே சொல்ல ஒரு முறை எல் முருகன் அந்த குஷ்பு இவங்களாம் இவங்களாம் பிஜேபி ஆட்கள் இவங்களையும் நாங்கள் ட்ரோல் பண்ணி நியூஸ் போட்டோம். விவாத வேலை அப்படிங்கிறது தான் நாங்கள் நிறையா இப்போது பாலிமர் சேனலில் அதுக்கு அது இல்லாதது காரணம் என்ன? அந்த 1 hour முடிஞ்ச உடனே நெறியாளர்னு சொல்லுவார். ஓகே சரி நேரம் சரியாக முடிஞ்சு வச்சு மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னுவார். இப்போ எதுக்கு நீ பேச கூப்பிட்ட எல்லாரையும் இன்னும் அந்த அந்த நெறியாளர்னு சொல்கிற பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி யார் வந்தது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அந்த அந்த சேனல்லேருந்து ஒரு விஜயம் வந்தான். ஓ அவனா நல்லா பண்ணுவான்ப்பா அப்படின்வாங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட பேசினதுக்கப்புறம் எங்கள் போய்ட்டு அந்த பாலிமரில் வரும் பாலிமர் நியூஸ் ஏ அவர் வந்தாரா அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மரியாதைக்குள்ள ஒரு ப்ரொஃபஷன் வந்து செய்தி வாசி ப்ரொஃபஷன். இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து அது வேண்டாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சில தேவையில்லாத பேனிக்ஸை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து பேசிகிட்டே இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள். முக்கால்வாசி வந்து நம்ம அந்த இதை பற்றி நிறைய பேசியிருப்போம், டெத்து பற்றி நிறைய பேசியிருப்போம், ஒரு ஒரு நாள் அந்த இன்க்ரீஸ் பற்றி நிறைய பேசியிருப்போம். 6 மணி ஆனாலே ஆமாம் வந்துடும் இன்றைக்கி புல்லட்டன் மீடியா புல்லட்டன் வந்துடும். ஆமாம் அது வந்து அந்த பாசிட்டிவை விட நெகட்டிவ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கு. அது என்னென்னா ஒரு முன்னெச்சரிக்கை தான் அப்படி பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா எப்போவுமே அந்த இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை பேர் செத்துட்டாங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் பாலிமர் மட்டும் நோட் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் இதில் வந்து மீண்டிருக்காங்க இன்றைக்கி எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆகி குணமாகி போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் இந்த வீரபாபுன்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து இந்த சித்தாவில் வந்து நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்காரு. அவரை முத முதல்ல கொண்டு வந்தது பாலிமர் தான். இந்த சென்ஸ் அவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு முதல்ல பிரேக் அடிச்சது நாங்கள் தான், நியூஸ்லாம் போட்டது. அதுக்கப்புறம் தான் நிறைய விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் சார்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நம்பர் வாங்கினார். அந்த உங்கள் சேனலில் ஒருத்தர் பார்த்தோம்மா வீரபாபு நம்பர் கொடுப்பான் நம்ம அவரை கொஞ்சம் பாராட்டணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். நெகட்டிவ் விஷயம் சில பேருக்கு பிடிக்காதுன்றதுனால அவங்க வந்து அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் இந்த இத்தனை பேர் ஆயிருக்காங்க. இன்றைக்கி வந்து 16,000 பேர், நாளைக்கு 17,000 பேர். நீ கொஞ்சம் ஒழுங்காக வீட்லேயே அடக்கொடுக்குவார், இல்லை வெளியில் வந்தால் மாஸ்க் போட்டுட்டு இரு, எங்கேயுமே இது பண்ணாத. இப்போ கேட்பாங்க நீங்கள் மட்டும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்களான்னு. நாங்கள் வந்து எல்லாம் ஃபுல்லாக அந்த சானிடைஸ் பண்ணி கையில் அந்த சூடு இதெல்லாம் வச்சு பார்த்து வந்து உட்காந்துருக்கோம். அதனால் இப்போ மாஸ்க் போட்டால் நல்லாயிருக்காது. ஆமாம் இல்லை ப்ரோ, உங்களுக்கு அந்த லாக்டவுன் அப்போ வந்து நீங்கள் மட்டும் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்றப்போ வெளியில் போக வேண்டிய சிச்சுவேஷன்லாம் இருக்கும், அந்த ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? உங்களே ரிஸ்கோடு தான் போவோம். என்னென்னா எங்களுக்கு பிரேக் டவுன் மீன் லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் சில நேரத்தில் கேப் அனுப்பிச்சி விட்றாங்க, போயிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே வருவோம். அப்படியே மீறியும் சில பேருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆச்சு லாஸ்ட் டைம். அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா நம்ம எங்கேயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிவிடும் நம்ம எவ்வளோதான் கான்ஷியஸாக இருந்தோம்னாலே. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமாக, ஏன்னா நீங்கள் பேசும்போது அந்த பயம்லாம் தெரியாது உங்கள் முகத்தில் பார்க்கும்போது. ஏன்னா இவங்க மட்டும் பயப்படவே மாட்டுறாங்க, வராத அவங்களுக்கு ஒரு வேலை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க நிறைய பேர். இது சமீபத்தில் ஒரு மீம் கூட வந்தது, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து கேட்பார் இந்த மாதிரி, டாக்டர் எப்போ தான் கொரோனா சரியாகும் அப்படின்ட்டு. நான் வந்து வெறும் டாக்டர் தான்ப்பா, அது நீங்கள் மீடியாட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு. அப்படியா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மீடியா வந்து அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ வந்து. இப்போ கொரோனான்றது எப்படி தெரியும் எல்லாருக்கும், மீடியா மூலமாக தான் தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் மீடியா தாண்டி எதுவுமே வர்றது வராது. இப்போ பொதுவாக ஏதாவது சின்ன விஷயம் இருந்தாலும் இப்போ கிண்டல் பண்ணுறவங்களே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஷோ எது பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது பண்ணுறது, ஆனால் இந்த சேனல் எதனா வருமானம் இதை டிவியில் போடுவாங்களானே அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல டிவியில் வரணும்னு. என்னென்னா மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரே மீடியம் வந்து மீடியா தான். ஸோ அது வந்து தப்பே சொல்ல முடியாது. அந்தந்த பிஜிஎம்
உங்கள் சேனலில் வரக்கூடிய அந்த பிஜிஎம் ஃபஸ்ட்டே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் யார் பண்ணுறது அது யார் பண்ணு எடிட்டர்ஸ் தான் எடிட்டர்ஸ் கைவண்ணம் தான் அது எடிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க பெரிய குழுவே இருக்குது அவங்க வந்து எந்த நியூஸ்க்கு எதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஸோ இது போட்டால் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க எங்கேருந்து அந்த பிஜிஎம்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு விவேக் சார் இப்படி ஆடிட்டே வருவார் தெரியுமா அந்த மாதிரி அதை போட்டு ஆனால் அதுதான் வந்து டக்குன்னு ஒரு ஈர்ப்பு டக்குன்னு ரீச் ஆகும் மக்கள் டக் அந்த நியூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நேராக ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்களே அது ஒர்க் ஆகும் 100% ஒர்க் ஆகும் ஆமாம் என்னென்னா அது நிறைய பேர் ஆன்லைனே தெரிஞ்சிருக்கேன் நிறைய பேருக்கு என்னென்னா ஆப்போசிட்டில் ப்ராம்ப்டர் இருக்கும் எங்களுக்கு ப்ராம்ப்டர் இந்த லேப்டாப்லேயே ஃபீட் இருக்கும் எங்களுக்கு என்ன நியூஸ் இருக்க போகுது அடுத்த நியூஸ் என்ன நம்ம ஃபுல்லாக நியூஸ் படித்து பார்த்துக்கலாம் ஒரு தடவை ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது மேக்ஸிமம் லைவ் தான்ற போது நம்மளுக்கு டைம் கிடைக்காது இப்போ எங்கேயாவது இந்த பிரேக்கில் இந்த ஸ்பீட் நியூஸ்லாம் வரும்போது நிறைய நியூஸ் படித்து பார்த்துலாம் ப்ராம்ப்டர் என்றைக்கு எப்போயாவது திடீர்னு ஸ்கிப் ஆச்சு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அந்த மாதிரி 99% ஆகாது ஒருவேளை அந்த 1% ஆச்சுன்னா அது நம்ம ஃபம்பிள் ஆக முடியாது அந்த ப்ராம்ப்டர் பார்த்து ஒரு பேமே முடிக்க முடியாதுன்னா லேப்டாப்பில் நியூஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே லேப்டாப்பில் வந்துடும் இல்லை லேப்டாப்பில் இருக்கும் ஓகே லேப்டாப்பில் எல்லாமே அவங்க அடிக்கிறதும் அந்த ஃபீட்டில் இருக்கும் எங்களுக்கு அந்த ஃபீட் இங்கேயும் வந்துடும் அவங்க வந்து பிரேக்கிங் சொன்னால் பிரேக்கிங்கில் பார்த்தோன்னா அதில் என்னென்ன இருக்கும் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிடும் ஸோ இதான் பிரேக்கிங் இதே பிரேக்கிங் கார்டு தான் டிவிலையும் போயிட்டுருக்கும் ஸோ நம்ம தெரிஞ்சிடும் என்ன பிரேக்கிங் அதாவது பாலிமர் சேனல் வந்து என்னைக்காவது வந்து தவறான ஒரு பிரேக்கிங் கொடுத்தது உண்டா இல்லை இது வரைக்கும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாது நான் இது வரைக்கும் பார்க்கல மற்ற சேனலில் ஏதாவது நடந்திருக்கு மற்ற சேனல்ஸில் நடந்திருக்கான்னு ஒரு சேனல் நடந்தது கணக்காக செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்போது வந்து அந்த சேனல் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள பற்றி ஸ்டோரியை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவன் கனகா இப்படி வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்தார்கள் கனகாவை பற்றி அப்படி இப்படின்னு போட ஆரம்பிச்சான் ஆனால் வந்து கனகா அதுக்கப்புறம் டக்குன்னு இன்டர்வியூ கொடுக்குறாங்க செய்தியாளர் சந்திப்பான அந்த மாதிரி எதுவே இல்லை அதை ஃபுல்லாக போராளின்னு அது அதே வந்து அதே சேனலில் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்படாமல் நிறைய இந்த முதலமைச்சர் அம்மா இறந்தப்போ கூட நிறைய விஷயங்கள் நடந்தது அவங்க சாகவே இல்லை இதுதான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சாயந்தரம் 5 மணிக்கெலாம் பிரேக் முன்னாடியே பிரேக்கிங் ஆச்சிட்டாங்க அப்புறமா தான் நைட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து ஒரு சேனலில் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படி சில நேரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரீச் ஆக மாட்டாங்க அப்போ 7-8 சேனலில் போடும்போது டக்குன்னு இவங்களும் போட்டுருவாங்க சரி உண்மையாக தான் இருக்க போல இருக்குது அப்படின்னு எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது எப்பேற்பட்ட பிரேக்கிங்காக இருந்தாலும் ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து சோர்ஸ் வராமல் பிரேக்கிங் அடிக்க மாட்டோம் அது ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக போனால் கூட பிரேக்கிங் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டருந்து வரணும் சோர்ஸ் மற்ற சேனலை பார்த்துட்டு அந்த தந்தியில் போட்டான் இதில் போட்டான் நம்ம போட்டலாம் அப்படின்னு அது 100% கிடையவே கிடையாது அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம் இந்த மாதிரி உண்மையானு அவங்கள அந்த ஆமாம் இப்போ உங்களை தான் நான் கால் பண்ண வந்துட்டுருக்கேன் உண்மை தான் சார் பிரேக்கிங் அடிச்சிடுங்க அப்படின்னா அப்போ தான் அடிப்போம் ஸோ அந்த மாதிரி தான் ஊர்ஜிதப்படுத்தாமல் நியூஸ் போட மாட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்து எங்களுக்கு உண்மையான நியூஸ் வந்து எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பம் சில சேனல்ஸ் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் சார்பாக வந்து போடுறதுல வந்து இப்போ நிறைய பார்க்கும் ஸ்டாலின் சார் அதை முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் வந்து பிரேக் பண்ணாங்க 2-3 சேனலில் நான் பார்த்தேன் ஸோ அப்போ பார்த்த உடனே நாங்கள் ரொம்ப நாளாக வந்து நம்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில குஜா தூக்குறதுக்கு ஒரு 5 வருஷம் இப்போ வேறு வழி இல்லைல்ல அவங்ககிட்ட குஜா தூக்குறதா ஏதாவது சேனலை கட் பண்ண மாட்டாங்க பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அவங்கள அப்படியே பாலிஷ்டாக வச்சுக்கணுன்றதுக்காக பண்ணியிருப்பாங்க அது அப்போவே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார் இப்போ சன் டிவி போனால் நம்ம டிஎம்கே சார் பற்றி நல்லா பேசுவாங்க ஜெயா டிவி போனால் இவங்களை பற்றி ஏடிஎம்கே பற்றி நிறைய பேசுவாங்க இப்படியே போயிட்டு இருந்தப்போ நடுவில் நாங்கள் எந்த சேனல் நம்புறதுன்னு இல்லாமல் வந்து பாலிமர் சேனல் அப்புறம் நியூஸ் 7 தண்டி இந்த மாதிரிலாம் வந்தது இப்போ அதுக்குள்ளேயும் ஒரு குழப்பங்கள் உண்மையாக அது எல்லா நீங்கள் சொன்ன சேனல் எல்லாமே ஒவ்வொரு சார்பாக இருப்பாங்க அவரும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருப்பாங்க எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நியூட்ரலாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இது பிஜேபிக்கு சப்போர்ட்டான சேனல் அப்படின்னு அப்போது நானே சொல்ல ஒரு முறை எல் முருகன் அந்த குஷ்பு இவங்களெல்லாம் இவங்களாம் பிஜேபி ஆட்கள் இவங்களே நாங்கள் ட்ரோல் பண்ணி நியூஸ் போட்டோம் அதே மாதிரி ஏடிஎம்கே சேனல் வாங்க செல்லூர் ராஜுவிலேருந்து அவங்களெல்லாம் கலாச்சது நாங்கள் தான் ஸோ என்னென்னா எல்லா பற்றி நியூஸ் போடுவோம் நாங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சீமான கிண்டல் பண்ணி நியூஸ் போடுறீங்க அப்படின்னு போடுவாங்க இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் போட்டிருக்க சீமான் வந்து 3வது மிகப்பெரிய சக்தியாக வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் நியூஸ் போடுறோம் என்னென்னா ட்ரோல் பண்ணுறதோ அவங்கள கிண்டல் பண்ணி நியூஸ் போடுறது மட்டும் எங்களோட வேலை இல்லை எல்லா யார் என்ன தப்பு பண்ணாலும் போடுவோம் யார் விளக்கம் கொடுத்தாலும் அதையும் போடுவோம் ஆமாம் ஸோ எல்லா தரப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து இவங்க வந்து இந்த சேனல் பா இப்போ டிஎம்கே பார்ப்பினா டிஎம்கே அவங்க எதை தப்பு பண்ணனா அதையும் போடுவோம் நிறைய இந்த டிஎம்கே பிரமுகர் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கு +2 படிக்கிற பொண்ணுக்கு வந்து அசிங்கமாக ஆபாச மெசேஜ்லாம் அமைச்சாரு சொல்லிட்டு அதே நாங்கள் திமுக என்ன ஒன்றியத்தில் இருக்கார் அவர் பேரோடு சொல்லிட்டு போட்டோம் அதையே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க
பா பாலிமர் தான்ப்பா தில்லா பேரோட போடுறான் அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா எந்த யார் என்ன அந்த கட்சி பேர்லாம் நம்ம பார்க்குறதுல அவன் தப்பு பண்ணானா தப்பு பண்ண வந்தான். விவாத வேலை அப்படிங்கிறது தான் நாங்கள் நிறையா இப்போது நைட் ஆனாலே அதுதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கட்சியை சார்ந்த சேனல் வந்து இப்போ டிஎம்கேக்கு அவங்க ஆப்போசிட் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்க வேண்டியது, அதுக்கப்புறம் இவங்க லைட்டாக தூண்டி விட வேண்டியது, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பாலிமர் சேனலில் அது இல்லாதது காரணம் என்ன? அது வந்து ரொம்ப கூச்சல் குழப்பம்லாம் இருந்தால் எங்கள் எம்டிக்கு பிடிக்காது. இன்னொன்று விவாதத்தால் ஒரு பயன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பயன் இருக்கா? அவ்வளோதான், 1 hour. அது ஒரு ஃபில்லர் ஷோ மாதிரி தான் அது. ஆனால் விவாதம் அந்த ஷோஸ்லாம் பார்த்தாலே ஏதாவது எங்கே ஏன்னா வந்து யாராவது சண்டை போடுற மாதிரி தான் உட்காந்து பார்ப்பேன் நான். அது வந்து சும்மா டைம் பாஸ்க்கு தான். ஆனால் வந்து அந்த 1 hour முடிஞ்ச உடனே நெறியாளர்னு சொல்லுவார், ஓகே சரி நேரம் சரியாக முடிஞ்சு வச்சு மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்வார். இப்போ எதுக்கு நீ பேச கூப்பிட்ட எல்லாத்தையும்? இன்னும் வந்து அந்த நெறியாளர்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கட்சி சார்பாக தான் இருப்பாங்க. ஏதாவது கட்சியில் ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க, அவங்க நடுநிலையெல்லாம் இருக்க மாட்டாங்க தெரிஞ்சு. அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அவங்க கட்சி சார்பாக தான் போடுவாங்க, அந்த ஆப்போசிட் கட்சியை வந்து அசிங்கமாக திட்டி போடுவாங்க. அவங்க எப்படி ஒரு சேனலை உட்காந்துட்டு எப்படி நடுநிலையாக ஒரு நெறியாளர்கள் பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். அதுதான் நானும் என்னோடய கேள்வியாகவும் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க வந்து ஒரு கட்சி சார்ந்தவராக இருந்தால் அவருக்கு பிடிக்காத கட்சி இருந்தாலும் அவங்கள டேமேஜ் பண்ணுறதா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி பேசி வச்சுக்கோங்க, அவனை இன்றைக்கி வாயை தூண்டி விட்டலாம், கத்துவான் பயங்கரமாக அது டிவியில் போடலாம் அந்த மாதிரி. ஸோ என்னென்னா இந்த விவாதங்கள் நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் தான். எங்களுக்கு எப்போது விவாதம் நடக்கும்னா இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக அந்த ரொம்ப ரேர். இப்போ 5 வருஷம் கழித்து நடத்துது இந்த விவாதம் எங்களுது. ஸோ அந்த மாதிரி எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 7-8, 8-9 ஒரு ஃபில்லர் மாதிரி உட்கார வச்சு அவங்கள கத்த விட்டு அது ரொம்ப பெஜாரான வேலை. அது தேவையில்லாத ஒரு விஷயம். மக்களுக்கு தேவை நியூஸ் தான், விவாதம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களுடைய த்ரோட்டு. ஸோ அதை நீங்கள் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுவீங்க, எவ்வளோ கடினமான? அப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறதுனால நான் நல்லா சில் தண்ணியெலாம் குடிச்சிட்டு இருந்தேன். இந்த கொரோனா சீசன்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சுடு தண்ணிக்கு மாறினேன் டோட்டலாக. அப்புறம் தயிர் நல்லா சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம்ஸ் நல்லா சாப்பிடுவேன். அதனால் எனக்கு அது இயற்கை கொடுத்த வரம். அதனால் எப்பயாவது ரொம்ப ரேர் இந்த நைட்டில் இந்த ஃப்ரீசரில் வச்ச அந்த லெமன் ஜூஸோ ஃப்ரீசரில் வச்ச அந்த வாட்டர் மெலன் ஜூஸோ குடித்தா தொண்டை கடிக்கும். ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவேன். அது மட்டும் குடிக்கிறது இல்லை இப்போலாம். மற்றபடி நான் தனி அதுக்குன்னு தனி கேர்லாம் இருக்கிறதில்ல, அப்படியே இருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து வளர்ந்து வரக்கூடிய நியூஸ் ரீடர்ஸ்லாம் இருப்பாங்க, இல்லை வரணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு நியூஸ் ரீடருக்கு என்ன தேவை? அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், ரன்யா நியூஸ் ரீடிங் அகாடமின்னு, ரன்யா RANYA. அது என்னென்னா இப்போ 6th batch முடிஞ்சு இப்போ 7th batch ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வளர்ந்து வர செய்தி வாசிப்பாளர்களுக்கெல்லாம் யோசிப்பாங்க, எங்கே நம்ம போய் கற்றுக்கலாம். இது நிறைய பேர் இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போது வேறு மாதிரி மனநிலையோடு வருவாங்க. நியூஸ் வாசிக்கிறதானே பார்த்து படிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணணும், பண்மையாக சில பேர் வந்து வீடுகள் எரிந்தது அப்படின்னு படிப்பாங்க, வீடுகள் எரிந்தன அப்படின்னு படிக்கணும். ஆ, பண்மை வீடுகள்னால் எரிந்தன தான் வரும். பணம் கொள்ளையடிக்கப்பட்டது, இல்லை வேறு எதனா 10 பேர் இறந்தனர் அப்படின்னு, சில பேர் 10 பேர் இறந்தார் அப்படி படிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணும், நம்பர்ஸ் எப்படி உச்சரிக்கணும், உலகத்தோட பெயர்கள் எப்படி உச்சரிக்கணும், எல்லாமே இருக்குது. இந்த செய்தி வாசிப்புன்றது வந்து வெறும் பார்த்து படிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு தான் படிப்பாங்க, ஆனால் பழனிசாமியே கிடையாது, பழனிசாமி இச்சு வராது. ஆனால் அவர் அந்த கட்சி சார்பாக நடக்கக்கூடிய தொலைக்காட்சியில் நிறைய பேர் வந்து பழனிசாமி அப்படின்னு தான் படிப்பாங்க. அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு தெரில. என்னென்னா நல்லா ஒழுங்காக படிக்கிறதுக்கான விஷயம் தெரியல. எல்லாருமே தெரியும் பழனிசாமி தான் பேர் வைப்பாங்க, ஆனால் அவர் வந்து பழனிசாமி தான், அவரோட கெசட்டில் அவர் பேர் இச்சு கிடையாது, பழனிசாமி தான் இருக்கும். நம்ம வந்து என்ன கெசட்டில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும். மம்தா பானர்ஜின்னு படிப்போம் நம்ம, ஆனால் மம்தாவே கிடையாது, மமதா அவங்க பேர், மமதா பானர்ஜி. இதில் நிறைய இருக்குது, நம்ம உள்ளே வந்துட்டோம்னா நிறைய கற்றுக்கிட்டது நிறைய இருக்குது. ஸோ வரக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி ரன்யா நியூஸ் ரீடிங் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா நிறைய நல்ல நியூஸ் வாசிக்கிறவங்க இந்த பாலிமர் மாதிரியான செய்திகளில் பார்க்கலாம், ரஞ்சித் வாசித்தா பார்க்கலாம். பிரதர், இப்போ வந்து நீங்கள் இப்போது வாசிச்சுட்டு இருக்கீங்க 2021. ஸோ இப்போ இருக்குது, அண்ட் நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ இருந்ததுக்கு பிறகு அந்த லக்ஸரி என்ன பிரதர் உங்களுக்கு இருக்குது, ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் நியூஸ் வாசிக்கும் போது? வெளியில் சொல்கிறீங்களா ஆஃபீஸ்க்குள்ளே? ஆஃபீஸ்க்குள்ளே நியூஸ் ரீடராக இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய தெரியும் எல்லாருக்குமே.
இன்னொன்று நியூஸ் ரீடர் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரொஃபஷனே வந்து ஒரு மரியாதைக்குள்ள ஒரு ப்ரொஃபஷன். நான் நிறைய இடம் சொல்கிறதான், ஒரு நடிகர்னால் அவன் பேரை தான் சொல்லுவாங்க, ஏன் அவன் வந்தான்ப்பா அவன் அந்த நடிகரோட ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு. இந்த ஏதோ மாலில் போனாலும் இந்த சன் மியூசிக்கில் வரானே அந்த விஜய் வந்தான் அப்படின்வாங்க. இப்போ வேறு சேனலில் இந்த புதிய தலைமுறை இந்த நியூஸ் வாசிக்கிறார்கள அவர் வந்தாடுறா அப்படின்வாங்க, இர் போடுவாங்க. என்னென்னா ஒரு மரியாதையான ஒரு ப்ரொஃபஷன் வந்து செய்தி வாசிக்கிறார். நீங்கள் பொதுவாக நீ யார்ட்டே கேட்டு இன்றைக்கி கேட்கணும்னா யார்ட்டே அது இன்றைக்கி யார் வந்தது அப்படின்னு கேட்டாலும் இன்றைக்கி அந்த அந்த சேனல்லேருந்து ஒரு விஜய் வந்தான், ஓ அவனா நல்லா பண்ணுவான்ப்பா அப்படின்வாங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட பேசினதுக்கப்புறம் எங்கே போய்ட்டு அந்த அந்த பாலிமரில் ஒரு பாலிமர் நியூஸ் ஏ அவர் வந்தாரா அப்படின்வாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மரியாதைக்குள்ள ஒரு ப்ரொஃபஷன் வந்து செய்தி வாசி ப்ரொஃபஷன். இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏரியாவில் கூட நம்மளை வந்து ஒரு பெரிய இது மாதிரி பார்ப்பாங்க, தம்பி நாளைக்கு தான் மழை வருமா, நாளைக்கு ஸ்கூல்லாம் லீவ் போடுவாங்க. சின்ன பசங்கள் வந்து இப்போ எல்லாமே உண்மையாகவே சொல்கிறேன், சின்ன பசங்க நியூஸ் பார்க்குறாங்க நிறைய, அது நான் கண் கூட நிறைய பார்க்குறேன். நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, என்ன நீ தானே வருவே பாலிமரில் அப்படின்வானுங்க. என்னண்ணா அண்ணா நாளைக்கு போய் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்வானுங்க. அப்புறம் சின்னதாக அவங்க வீட்டுக்கிட்டே ஏதோ கரப்பம் சாச்சு சாவடிச்சிருப்பானுங்க, அவனுக்கு பார்த்துட்டு இருப்பான், என்னடா நான் கரப்பம் சாவடிச்சு நான் நியூஸில் போட்டுறேன் நாளைக்கு அப்படின்வானுங்க. ஆமாம் இந்த மாதிரிலாம் நடக்கும், என்னென்னா நம்மளை வந்து பெரிய லெவலில் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, மன உளைச்சலை போக்க வந்தவர்களுக்கு மன உளைச்சல் கொடுத்த போலீஸார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசிஆரில் பைக்ஸ் யூஸ் பண்ணி. ஆமாம்மா, மன உளைச்சல் கொடுத்த போலீஸாருக்கா? அதாவது பசங்கள்லாம் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் அதுக்கப்புறமா போனாங்க, பட் ஆனால் அது கேங்காக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து அதில் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இது பண்ணாங்க. அந்த நியூஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. அதான் வார்த்தை ஜாலங்கள் தான் அது, அது போட்டால் டக் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, ஞாபகமாக வச்சுட்டு அதுதான் அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் போடுறது. சூப்பர், இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக ரொம்ப ரொம்ப பொறுமையாக அருமையாக நியூஸில் இருக்க எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, நிறைய பணிகள் செய்யுங்க, நிறைய பேருக்கு நியூஸ் கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக. முடிகிறப்போ கொஞ்சம் எங்களுக்காக உங்களுடைய ஸ்லாங்கில் ஒரு க்ளோசிங் கொடுத்துருங்க. வணக்கம். டாக்ஸ் ஆஃப் சினிமா எனும் யூடியூப் சேனலில் பிரபல செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்ததென்றால் லைக் செய்யுங்கள். இத்துடன் டாக்ஸ் ஆஃப் சினிமா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.